This is a super special exclusive India glitz red carpet with the Avengers Infinity War. This has to be the coolest I've ever done. ஸ்ருதிஹாசனை விட்டு ஒவ்வொரு தடவை பிரியறது ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு ஸ்ருதிஹாசனுடைய பாய் ஃபிரண்ட் மைக்கேல் இப்போ ட்விட்டர்ல ஷேர் பண்ணிருக்காரு நம்ம ஸ்ருதிஹாசன் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே டேட் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் லண்டனை சேர்ந்த நாடக கலைஞர் பாத்தீங்கன்னா மைக்கேல் இவரும் நம்ம ஸ்ருதிஹாசனும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு வராங்க மைக்கேல் அடிக்கடி வந்து மும்பை வந்துட்டு ஸ்ருதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாரு அதே மாதிரி ஃப்ரீ டைம்ல ஷூட்டிங்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ருதிஹாசனும் லண்டனுக்கு போயிட்டு அவங்க பாய் ஃபிரண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல மைக்கேல் மும்பை வந்திருக்காருங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் அண்ட் இன்னும் நிறைய இடத்துக்கு எல்லாம் ஒன்னா போயிருக்காங்க ஹாசன் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் லெதர் ஸ்கர்ட் போட்டிருக்காங்க அண்ட் மைக்கேல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலான ஒரு லுக்ல இருந்திருக்காரு அப்படி சில நாட்கள் இருந்துட்டு இப்ப மறுபடியும் லண்டனுக்கு கிளம்பி இருக்காரு அவரு லண்டன் போகும்போது ரொம்ப கவலையா இருக்குன்னு ஸ்ருதிஹாசன் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கிட்டேயே இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் ஆனா அவங்களுக்கு ஏர்போர்ட்ல குட் பை சொல்லும்போது ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்க அதே மாதிரி மைக்கிளும் ஒவ்வொரு தடவை நான் ஸ்ருதிஹாசனை விட்டு போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு ஸ்ருதிஹாசனும் மைக்கேலையும் நிறைய ஈவெண்ட் அண்ட் மேரேஜஸ்ல எல்லாம் ஒன்னா பாக்க ரெண்டு பேரும் இந்த வருஷமே கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுதுங்க இவங்களுடைய அப்பா கமலஹாசனும் அம்மா சரிகாவும் கூட ஓகே சொல்லிட்டாங்களாம்

ஹாசனும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாங்க இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறமா ப்ரொடியூசர் கவுன்சில் ஸ்ட்ரைக் வேற வந்துச்சு ஸோ இதனால இந்த படத்தை பத்தி எந்த தகவலும் வரலங்க இப்போதான் ப்ரொடியூசர் கவுன்சிலோட ஸ்ட்ரைக்லாம் முடிஞ்சிடுச்சு இல்லையா இந்த புது படத்துக்கான ஷூட்டிங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படம் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கிற ஒரு த்ரில்லர் படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம விக்ரமும் அக்ஷரஹாசனும் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ரோல்ஸ் பிளே பண்றாங்க இந்த படத்துல இன்னும் வேற யாரெல்லாம் இருக்கா அப்படின்ற விஷயங்களை அந்த படத்துடைய அனிமே ஆபீஷியலா இன்னும் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து ஒரு கிரஷ் இருக்கும் யாருக்கு அப்படி வியட்நாம் காலனியின் ஒரு பிரபுசர் சார் இருக்கும் ஓகே அது வந்து ஜுஜிலி பான் ஒருத்தங்க இருப்பாங்க ஓகே அது தெரியல அந்த டைம்ல வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு சோ அந்த காலேஜ் டேஸ்ல வந்து என்ன ஒரு பயங்கர ஒரு கிரஷ்னா யாரை சொல்லுவீங்க நயன்தாரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்